ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜே கேமிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜே கேமிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலைப்பயணம் தாங்க பண்ண போகிறோம். நம்ம டபுள் டெக்கர் பஸ்ஸை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வண்டியில் ஒரு 80 பேத்துக்கு மேலே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடியில் ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, ரெண்டு ஃப்ளோர்லேயுமே ஆள் நிறைய கூட்டமாக இருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமாக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அவங்கள இறக்கி விடணும். ஹில்ஸ் பிளேஸில் போயிட்டுருக்கோம், பயங்கரமான பிளேஸு. யாராவது சந்தில் போகிறது, ஏ லேம்போர்கினி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானப்பா, பரவாயில்லையே, நம்ம பஸ்ஸில் 80 பேர்த்த எழுதிட்டு போயிடும். அவன் ஒரே ஆள் தான், சிங்கிள் மேனு, சும்மா தட்டு தானே தட்டிட்டு போயிட்டுருப்பான் போல். இன்றைக்கி நம்ம 80 பேர்த்த வச்சுக்கிட்டு இவனை ஓவர்டேக் பண்ணுறோம், அதுதான் நம்மளோட சேலஞ்சு. என்னமோ பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆப்போசிட்டில் வேறு வண்டி வந்துடுச்சு. ஆஹா, மேடு வேறு ஏற மாட்டேங்குதே. ஏ போயிட்டானப்பா மறுபடியும், ஐயையோ. நம்ம ஒரு பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு அழுத்தி பிடிச்சிட்ருக்கனால பையன் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டான். நம்ம வண்டியே கொஞ்சம் சின்னதாக இருந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். டபுள் டெக்கர் வண்டியை வேறு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நானும் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. பையன் வேறு இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கான், எப்படியாவது வளைச்சி பிடிச்சிட வேண்டிதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து நம்பர்கள், இந்த கேம் வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டட் 2. லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணுற கேமு. இந்த கேம் வந்து மொபைலுக்கு இல்லை. எப்படி லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் வந்து ப்ளே பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும். அது நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோ தான், வேறு எந்த சேனலில் இதில் நம்ம சேனலோட வீடியோ தான். எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ வேறு அவனை ஒருத்தர் ப்ளூ கலர் வண்டிக்காரன் குறுக்க புந்துக்கு போயிட்டுருக்கான். நான் அவனை ஓவர்டேக்லான்னு பண்ணலான்னு பார்த்தா இப்போ இவனை ஓவர்டேக் பண்ணி ஆண்ட மாட்டேங்குது. இவனை ஓவர்டேக் பண்ண தான் அவனை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்ப்போம், இன்றைக்கி அவனுங்களாம் நம்மளாருன்னு ஒரு கையை பார்த்துருவோம். சட்டார் சட்டார்னு வண்டி வந்துக்கிட்டே இருக்கானுங்களப்பா. ரோடு வேறு ரொம்ப டேஞ்சரான ரோடாக இருக்குது, விழுந்தானே உயிர் கூட மிஞ்சாதான் இருக்குது. அவ்வளோ மோசமான ரோட்டில் போய்கிட்ருக்கோம். நானும் ஒரு 80 பேர்த்து உயிரை அப்படியே பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு போய் அவனை ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நடக்குமா இல்லை ஏதாவது ஆகுமா அப்படிங்கிறது ஒன்றும் தெரில. போய் பார்ப்போம், போனால் தானே நமக்கு தெரிய போகுது. நானும் விரட்டி 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 பிடிச்சி பார்க்குறேன், ஒன்றும் பிடிக்க முடியல பையனை. சும்மா ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கானுங்க. ஐயையோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் கூட வண்டி கம்திருச்சோ, இன்றைக்கி ஜோலி முடிஞ்சதுன்னு நினச்சேன். எப்படியோ வண்டி தப்பிச்சிருச்சு, பிரச்சனை இல்லாமல். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன் 1.31-40 வரைக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் மோடு, மேப் மோடு, இந்த மாதிரி நிறைய மோட்ஸு, கிராஃபிக் மோடு, டிராஃபிக் மோட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 ஏதாவது டவுட்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க நண்பர்களே. அது நம்மள வீடியோ யாராவது வண்டிக்குள்ளே இருந்து வருது, வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் எப்போவுமே கொடுக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது முக்கியமான பார்ட்ஸஸ் ஈடிஎஸ்ட் ஓடுறது எல்லாமே நம்ம வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுப்போம் கண்டிப்பாக. அதனால் வீடியோ வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஹில்ஸ் பிளேஸு, இந்த மாதிரி ஆஃப் ரோடு பிளேசஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தான் ஹைவே பைபாஸ் இருந்தாலும் நம்ம வந்து கேமில் இருக்கிற மேப்பே போட்டு கூட ஹைவே பைபாஸில் ப்ளே பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஹில்ஸ் மேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயையோ, முன்னாடி ரெண்டு வண்டி போச்சு, இப்போ மூணாவது வண்டிக்காரன் எவனும் போய்கிட்டுருக்கான். ஏன்டா டே, அவனை கண்டிப்பாக. ஏய் யாராவது, அடே ப்ளூ கலர் வண்டிக்காரன் இவ்வளோ வேகமாக வந்தான், எங்கடா போகிறான்னு பார்த்தேன். எங்கேயோ போய் மரத்தில் ஏற்றிட்டுருக்குற மாதிரி ஏற்றிட்டுருக்கான். என்ன காற்றுல மிதக்குது வண்டி, மரமும் இல்லை எதுவுமே, போஸ்ட்டு கம்பமும் இல்லை, எப்படி வண்டி மிதக்குதுன்னே தெரில. அங்கே பாருங்கள், பயங்கரமாக வண்டி மிதந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வந்தான் போல். கம்முனு பொறுமையாகவே வந்திருக்கலாமா, நல்ல வேலைப்பா. நம்ம அவன் கூட போட்டி போடல, போட்டி போட்டு எப்படியோ ஸ்லோவாகியாச்சு. அவன் கூட போட்டி போட்டு வேகமாக போயிருந்தால் நம்மளை பிடிச்சி இந்த மாதிரி குளிர் தள்ளி விட்டு போயிருந்திருப்பான். எப்படியோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சாச்சு, பிரச்சனையே இல்லை. நமக்கு இந்த மேப் மோடு, டிராஃபிக் மோட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி ப்ளே பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் லேப்பில் லேக் இல்லாமல் ப்ளே பண்ணுறது எப்படி, கிராஃபிக்ஸ் எப்படி செட் பண்ணுறது கவர்மெண்ட் லேப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஓன் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு இருக்குது. என்ன ப்ரோ பஸ்ஸையே வீடியோ போட்டுக்கிறீங்க, ட்ரக்கெல்லாம் போட மாட்டேங்கலான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரக்ஸு பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூ வரும். ஏன்னா இந்த மாதிரி டேஞ்சரஸான பிளேஸு, அப்புறம் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி பிளேஸஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் எடுத்துகிட்டு போனால் தான் அப்படியே ஒரு ரியல் லைஃப் ஃபீல் இருக்கும். நம்ம பஸ் மிலிட்டரி கேமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டெக்கர் வண்டி இருக்கும், அடித்தாவே சும்மா ஸ்பீடாக போய் பிரேக் அடித்தா நிற்கும், ஸ்கிட்டெல்லாம் பயங்கரமாக போடும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் வண்டி இந்த வண்டியும், அந்த வண்டி இந்த வண்டி எல்லாமே சேம் தான். என்ன, அது வந்து நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறோம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டமில் ப்ளே பண்ணுறோம், அதுதான் மேட்ரு. என்ன தான் நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கும் சிஸ்டமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியல் வண்டி இருக்கும், அப்படியே ரியலாக ஒரிஜினல் டிரைவிங் பண்ணுற மாதிரி. இதில் நம்ம ஸ்டேரிங் வீலில் செட்டப் பண்ணி பண்ணோம் அப்படின்னா
ஒரிஜினலாகவே நம்ம வண்டிக்கு போய் ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கேமே அப்படி ரியாலிட்டி கேமு. நம்ம தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ்லேருந்து எல்லாமே வந்துருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படியோ மஞ்ச வட்டி ஆஹா ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே பையன் சந்தில் கொஞ்சம் பூந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எப்போ நமக்கு இந்த ஓவர்டேக்கே வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி தான் விழுந்து கிடக்கிறான், ப்ளூ கலர் அடிக்கிறேன். நமக்கு எதுக்கு அந்த வம்பு? பாருங்கள் ப்ளேஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேர்பின் பெண்டு ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பெண்டு மாதிரி தான் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ப்ளேஸில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும் நமக்கு. ஏன்னா ஹில்ஸ் ப்ளேஸு இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ளேஸில் ப்ளே பண்ணால் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரக்குன்னா லென்த்தாக இருக்கும், ரோட்டில் வந்து ஓட்டுறதுக்கு அப்படியே ஒரு கிரிட்டிக்கலாக பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க நண்பர்களே. எந்த கேம் ஜிடிஎஸ் டூவில் எந்த வருஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களோட டவுட்னு நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். பாருங்கள் பயங்கரமாக மோசமாக இருக்குது, நின்றுக்கிட்டே இருக்கணுங்க. எப்போ போவானுங்கன்னு தெரில, ஒன்றும் போவானோ போக மாட்டானோ ஒன்றும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறானுங்க. டே ஏறாவேன் அடடா, என்னடா உங்களுக்கு அவ்வளோ அவசரம்? ஒருத்தன் போயிட்டுருக்கும்போது தாங்க குறுக்கு 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 போய்கிட்டே இருப்பேன். ஓஹோ நிறுத்திட்டானுங்க வண்டியை, எடா ஆச்சு அவ்வளோ அவசரமாக வந்த, இப்போ வேறு நிறுத்தி வச்சுருக்கான், என்னாச்சுன்னு வேறு தெரில. டே 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 யாராவேன் அவன் பஸ்ஸுக்குள்ளே பூந்து வெளியே போய்கிட்டுருக்கான். டே என்னடா பண்ணுறீங்க, வண்டி வேறு நிறுத்தி, இது யாரா அது? டே 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 பஸ்ஸுக்குள்ளே பூந்து பூந்து போயிட்டுருக்கானுங்க, யாரா வேணுங்க, எங்கேருந்தா வரானுங்க? அண்ணே அண்ணே போகலானே போகலானே, நீங்கள் போகலானே அண்ணே. எப்படியோ நல்லா ஏறி வளைச்சிட்டாரு, அதனால் வண்டி கரெக்டாக கட் ஆகிடுச்சு. இவனுங்கள்லாம் எங்கேருந்தா வரானுங்க? ஐயோ ரிவர்ஸ் பயணமா, ஸோ சேட். கொஞ்சம் ஏறி வந்து வளைஞ்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், ஒட்டி வளைஞ்சாச்சு வேற. ஐயோ ஐயோ அண்ணே பார்த்துனே பார்த்துனே பார்த்துனே, ஐயோ தூக்குது வண்டி ஒரு பக்கம் தூக்குது. அது பார்த்து வரலாம் 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 வாங்க வரலாம் ஏறாமே. டேய் ஐயோ நம்ம வண்டி எடுக்கிற இடத்துல தாங்க குறுக்கு குறுக்கு நிறுத்தி வச்சுருப்பானுங்க. ஏதோ நல்ல புண்ணியத்தில் அந்த வண்டிக்கு எந்த டேமேஜும் ஆகலை, டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம ஜோலி முடிஞ்சிருக்கோம். பணத்தை பிடி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டியிருப்பானுங்க. ஐயையோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, வண்டி நேரம் பெல்ட்டி போட்டிருக்கோம். எப்பா பொறுமையாகவே போவோம்ப்பா, ஹில்ஸ் ப்ளேஸு, இதை விட பயங்கரமான ஹில்ஸ் ப்ளேஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளே பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஈடிஎஸ்டோட 1.38 கேம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் ப்ளேஸ், இந்த ஒரு ப்ளேஸ் மட்டும் இல்லை, இந்த மேப்பே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேப்பு. மேப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேப் ரொம்ப பயங்கரமான மேப்பு, ரோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ரோட்டஸோட மேப் தான். நம்ம 1.31 அந்த மாதிரி மேப்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த மேப் வந்து பெரிய மேப்பு, ரோட்டஸ் அப்படிங்கிற மேப்பு, ஈடிஎஸ்டி 1.38 ரோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும், பயங்கரமான ஒரு மேப்பு. இந்த மேப்பை கண்டிப்பாக நல்லா ஓட்டியே முடிக்க முடியலங்க. ஏன்னா இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கன்னியாகுமரி எண்டுலேருந்து அந்த பக்கம் ஹிமாலயா போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு, எத்தனை ஊரை நம்ம தாண்டி போகிறோம், அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட மலைப்பகுதி, மலைப்பகுதினா மலைப்பகுதி, அவ்வளோ மலைப்பகுதி இந்த இடத்துல இருக்குது. அதனால் டிரைவிங் பண்ணுறதுக்கு ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோட்டஸ் மேப்பை சொல்லலாம். நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து சும்மா சிம்பிளாக நார்மலாக இருக்கிற பிளேஸ் தான், இதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இதை விட பயங்கரமான பிளேஸஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, அதோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். கம்பி மேலே வெத்த காட்டுவார் அண்ணன் எப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், கம்பி மேலெல்லாம் பையன் நடந்திருக்கிற மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிளேசஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது, கம்பி மேலே மட்டும்தாங்க வண்டி ஓட்டு போக முடியும். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் வண்டி விழுந்துடும், ரெண்டே ரெண்டு பைப் லைன் மாதிரி போகும், ரெண்டு பைப் லைனுக்கு மேலே வண்டி ஓட்டு போகும். அதுதான் சேலஞ்சே, நாளைக்கு வேணால் அந்த சேலஞ்சை வச்சு பண்ணிடுவோம். நம்ம இதே வண்டியை வச்சு கம்பி மேலே நம்மளால் போக முடியுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இது பெரிய வண்டி தான், நம்ம அன்றைக்கி எடுத்துகிட்டு போனது வந்து சின்ன வண்டி. எந்த வண்டியாக இருந்தாலும் டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஏன்னா இந்த மேப் வந்து ஒரு பயங்கரமான மேப்பு, இதே மேப்பில் தான் நம்ம சேனலில் அதிகமாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈடிஎஸ் 1.38 வெர்ஷன் போட்டால் இந்த மேப்பில் தான் அதிகமாக போட்டிருப்போம். ஏன்னா இந்த மேப்பை ஓட்டி முடிக்க என்னால் ஓட்டியே முடிக்க முடியலங்க, அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஒரு பக்கம் இங்கே வந்து ஓட்டுனா போகுது போகுது போகுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு மேப்பு பார்த்திங்க அப்படியே, டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், 1.38 யூஸ் பண்ணுறவங்க ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.